மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். கொரோனா தொற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் குறைய முன்களப் பணியாளர்களின் உழைப்பே காரணம். முன்களப் பணியாளர்களை கௌரவிக்கும் வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா பெருமிதம். திருவள்ளூர் மாவட்டம் முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கைமேல் பலனாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு வெகுவாக குறைந்து வருகிறது. தினமும் பாதிப்பு எண்ணிக்கை 2000-க்கும் மேல் பதிவான நிலையில் கடந்த சில நாட்களாக தொற்றின் பாதிப்பு 600-க்கும் கீழ் குறைந்து வருகின்றது. முன்கள பணியாளர்களை கௌரவிக்கப்படுத்தும் விதமாக திருவள்ளூர் ஜெயின் சாலையில் அமைந்துள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் புனித கதவு ஆலயத்தில் முன்கள பணியாளர்களை கௌரவித்து அவர்களை தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக முகக்கவசம், கிருமி நாசினி வழங்கியதுடன் உணவும் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு முன்களப் பணியாளர்களுக்கு உணவுப் பொட்டலங்களுடன் முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினிகளை வழங்கினர். அருட்தந்தை விக்டர் ரமேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தின் அங்கமான சொசைட்டி ஆஃப் செயின்ட் வின்சென்ட் தி பவுல், வட்டார சபை தலைவர் ஜான் ஃபிரிட்டோ மற்றும் கிளைத்தலைவர் தாமஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கூறுகையில், திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. இதனால் தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் பல முன்னேற்பாடுகளை எடுத்தாலும் கொரோனா தொற்று எண்ணிக்கை வெகுவாக குறைவதற்கு முக்கிய காரணம் முன்களப் பணியாளர்கள் என்று பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தற்பொழுது சராசரியாக 450 நபர்களுக்கு தொற்று எண்ணிக்கை இருந்து வரும் நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் 100-க்கும் கீழ் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்வில் திருவள்ளூர் நகர காவல் ஆய்வாளர் ரவிக்குமார், உதவி ஆய்வாளர் சக்திவேல் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.